ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, உங்களுடைய ரிஷபராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்து பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி நேயர்கள் பெருவாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரனே உங்களுக்கு மிக வலுவாக சொந்த வீட்டில் ஆட்சி வருகிற மாதமாக திகழ்கிறது. உங்களுடைய சொந்த பலம் என்னவென்று உங்களுக்கு அருமையாக இப்போ புரியும். எங்கே போனாலும் பேச்சுவார்த்தைகளானாலும் விற்காத பொருளை கூட விற்று காசாக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த பலம் இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய துரித வேகம், துரித மனப்பான்மை நடவடிக்கைகளின் மூலமாக இந்த மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் பாதி நாட்கள் முடிகின்ற வரைக்கும் புத பகவானும் மிக வலுவாக இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளால் பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், வீட்டுக்குள்ள சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற, சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற, கஷ்டங்களை மறந்து நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லக்கூடிய பாதைகள் சில பேர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்கிறார். இப்போ தான் நீங்கள் குரு பயிற்சியெல்லாம் பார்த்து கொண்டாடி மகிழ்ச்சியாக முடிச்சிருப்பீங்க. 9ஆம் இடத்துல குரு இருப்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடத்தில் ராஜபதவி என்றெல்லாம் சொல்லப்படுகிற கருத்துக்கள் உண்டு. அதுவும் அட்டமாதிபதி 9ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது என்பது நிச்சயமாக சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. நீண்ட தூரங்களுக்கு செல்ல ஆசைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். புதிய தொழில் துவங்க காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் கூடி வரும். அதிலையும் குறிப்பாக இந்த ரிஷபராசினியர்களை பொறுத்தளவு கொஞ்சம் சின்ன லெவலில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கொஞ்சம் கடன்பட்டு காரியம் மாற்றணும், பெரிய தொழில்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கூட இந்த மாதத்தில் தைரியமாக உங்களுடைய முடிவுகளை கையாளலாம். திட்டமிட்டபடி உங்களுடைய வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேரப்போகுது, பயப்பட வேண்டாம். அதுபோல் உங்களுடைய தைரிய வீரிய உங்கள பராக்கிரமம் சிறப்பாக இருக்கிறதுனால நடவாத காரியத்தை எல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும். யாரென்று தெரியாத அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் ஒத்தாசைகள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த மாதத்தில் கைகூட போகுது. வீட்டுக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்க காத்திருக்கிறதுனால செலவுகள் வருவதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இந்த செலவுகளுக்கு தகுந்தபடி வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகிற மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரவுகள் கூடும், செலவுகள் குறையும். இன்னும் சொல்லப்போனால் சுபச்செய்திகளை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதனால் அது அந்த சுபச்செய்திகளை செலவுன்னு எடுத்துக்க தேவையில்லை. சந்தோஷமாக கொண்டாடுங்க. நல்லபடியாக இந்த மாதம் நகரும், எந்த கவலையும் பட தேவையில்லை. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.